வணக்கம், நான் உங்கள் தர்வீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து ஓட்டிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டிங் மிஷினில் வந்து எல்லா கட்சிகளோட நேம் அண்ட் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து காமனாக வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இந்த நோட்டாவுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்த நோட்டா ஆப்ஷன் வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க, அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால எதனா அந்த எலெக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஏன் இதை பற்றி பேசுவோம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாளைக்கு April 6 எலெக்ஷன் அப்படின்ற, தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து நோட்டாவை பற்றி பேசுகிறோம். ஸோ வாங்க, இன்டர்வல் டைம் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம டாபிக்கில் போகலாம். ஸோ இந்த நோட்டாவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் ஆஃப் தி அபோ. இந்த நோட்டா ஆப்ஷனை வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 2009 வந்து இவங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய பேர் கல் ஓட்டு போட்டுடுறாங்க. அதாவது உங்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க வந்து போட்டுடுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நிறையவே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் தான் எதெல்லாம் பண்ணணும், இந்த கல்லோட்டு போடுறதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை வந்து போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, இல்லை வேற எங்கன்னா இந்தியாவிலே இருந்தால் கூட உங்களுடைய ஸ்டேட்லாம் வேற எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஓட்டு வந்து நீங்கள் போடலை அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்து அந்த ஓட்டை வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த நோட்டா ஆப்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து இதை சொன்னாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கல்லோட்டு போடுறத வந்து தவிர்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சும்மாவே வந்து நிறைய பேர் வந்து ஓட்டே போடாமல் இருக்காங்க. அது ஏன் நீங்கள் ஓட்டு போட போகிறல அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கும்போது, பப்ளிக் ரிவ்யூ கேட்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எந்த கேண்டிடேட்டுமே பிடிக்கல, ஸோ அதனால் நான் வந்து ஓட்டு போட வரல அப்படின்ற ரீசன் தான் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்டை பிடிக்கல அப்படின்னா, அந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனையாச்சும் வந்து அந்த ஓட்டிங் மிஷினில் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி வந்து அவங்களுடைய அதிருப்தியாச்சும் வந்து அவங்க வந்து இந்த நோட்டா அப்படின்ற ஆப்ஷன் மூலமா வந்து தெரிவிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமாக வந்து ரீசனாக சொன்னாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து இன்னொரு ஒரு க்வெஸ்சனையும் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எல்லா கேண்டிடேட்ஸையும் விட நோட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த நோட்டா ஆப்ஷன் வந்து அதிக பர்சன்டேஜ் வந்து வாங்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு வந்த ஓட்டை விட நோட்டாக்கு வந்த ஓட்டு தான் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரீஎலெக்ஷன் வைப்பீங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரீஎலெக்ஷன்லாம் வந்து நடத்தப்படாது, அப்படி வந்து கேண்டிடேட்ஸோட ஓட்டு பர்சன்டேஜை விட நோட்டாவோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா ரீஎலெக்ஷன்லாம் நடத்தப்படாது, அவங்க யார் வந்து நியாயப்படியாக வின்னரோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு உட்காரவங்களே காண்டி, இது வந்து அவங்களுடைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த நோட்டா, அது மட்டும் இல்லாமல் கல்லோட்டை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் இதையும் வந்து 2013 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 2014 வந்து ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து இந்தியாவில் நடந்தது இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த
நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுனால அந்த எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினில் வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருந்தது. அண்ட் இந்த நோட்டா ஆப்ஷனை வந்து அந்த எலெக்ஷனில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%. அதாவது அப்பத்தி பாப்புலேஷனுக்கு 6 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அதாவது 60 லட்சம் பேர் வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் எத்தனை பேர் வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த நோட்டா அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நிறைய அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு புரிஞ்சுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கேண்டிடேட்ஸை வந்து பிடிக்கல, அதனால தான் இவங்க வந்து ஓட்டே போட வரக்கணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறமா தான் நோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த நோட்டாவை வந்து நிறைய பேர் வந்து கிளிக் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இதை வந்து நான் மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தோடனே நிறைய சஜஷனையும் வைக்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு 4 சஜஷனை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது வந்து மக்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து கேட்ட சஜஷன்ஸ், சொன்ன சஜஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச சஜஷன்ஸ்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 4 சஜஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சஜஷன் நோட்டாவை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்த ஓட்டை விட ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட் வந்துச்சுன்னா நீங்கள் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றது தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட் பீப்புள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஎலெக்ஷன் வைக்கும் போது அந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா திருப்பி திருப்பி வந்து நிறைய பேர் வந்து நோட்டாவே கிளிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் செகண்ட் டைம் ரீஎலெக்ஷன் வைக்கும் போது அந்த நோட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட் வந்து நோட்டாக்கு தான் வந்ததுன்னா நீங்கள் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் பாப்புலரான சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டை விட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஓட் வந்து நோட்டாக்கு வந்துருச்சு, அதாவது நோட்டாக்கு வந்து ஒரு 10% ஆஃப் த ஓட் வந்து வந்திருக்கு, ஆனால் ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து 8% ஆஃப் த ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நோட்டாவை விட கீழே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து அவங்க எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சஜஷனையும் வந்து முன்னெடுத்து வச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட. ஏன்னா அந்த கேண்டிடேட்டை யாருக்கும் பிடிக்கல அவ்வளோவா, அதனால் அவங்க வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சஜஷனும் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, இப்போ எதனா ஒரு கேண்டிடேட் வந்து நோட்டாவை விட கம்மியான ஓட் வாங்கியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் ரீஎலெக்ஷன் வந்து வைக்கிறதா இருந்தால் அவங்க தான் வந்து ஃபுல் மணி பொறுப்பையும் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சஜஷனையும் வந்து மக்கள் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. அண்ட் ஃபோர்த்து மோஸ்ட் பாப்புலரான சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ வந்து எதனா ஒரு எம்எல்ஏ வந்து நோட்டாவுக்கு கீழே கம்மியான பர்சன்டேஜில் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இதோட எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சஜஷன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படின்றத வந்து செகண்டில் சொன்னேன்ல, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு மட்டும்தான் நிற்கக்கூடாது அப்படின்ற நான் சொன்னேன். ஆனால் இந்த ஃபோர்த்து மோஸ்ட் பாப்புலர் சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது, ஒரு 5-6 வருஷத்துக்கு இல்லை, டோட்டல் லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க எலெக்ஷன்லேயே வந்து நிற்கக்கூடாது. எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் சரி அவங்க வந்து எந்த எலெக்ஷன்லையுமே வந்து நிற்கவே கூடாது, ஏன்னா மக்களுக்கு யாருக்குமே அவரை வந்து பிடிக்கல அப்படின்ற போது அவர் எதுக்கு எலெக்ஷனில் வந்து சும்மா வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மோஸ்ட் பாப்புலரான சஜஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து முன்னெடுத்து வச்சாங்க. ஸோ இந்த 4 சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலரான சஜஷன் நம்மளுடைய இந்தியன் மக்கள்கிட்ட இருந்து வந்த சஜஷன்ஸ். ஸோ இந்த சஜஷன்ஸில் எந்த சஜஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொரு நாளும் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவே இருக்கும், பை பை.